நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிருஷ்டி வழங்கும் ஸ்ரீமத் ராமாயணம். கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன். என் அன்பான செல்லங்களா, ராமாயணம் கேட்க வந்தேளா? சீதாமாவை பார்த்து ராவணன் நிறைய பேசுறான். தம் பிரதாபம் பராக்கிரமம் எல்லாத்த பத்தியும் பேசுறான். நீ ஒரு வார்த்தை என்கிட்ட பேச மாட்டியான்னு கேட்கிறான். சீதை நிச்சயிக்கிறான், இவன்கிட்ட பேசுவோம் அப்படின்னு நிச்சயிக்கிறா. சகல விஷயத்தையும் மேலேந்து அவர் பார்த்துட்டு இருக்க நம்ம ஆஞ்சநேயர். சீதை ராவணன்கிட்ட சத்தியம் நியாயம் உண்மை எல்லாத்தையும் பேச போறா. தன்னோட பிறந்த குலமான ஜனகரோட குலத்துக்கும் கல்யாணம் பண்ணி புகுந்த தசரதரோட குலத்துக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி பேச போறா. ஒரு புல்லை எடுத்து அதை ராவணன் முன்னாடி போட்டு அது ஒரு துரும்பா நினைச்சு, இந்த துரும்பு தான் நீ, உன்னோட விலை இதுதான் அப்படின்னு சொல்லாம சொல்லி பேசுறா. ராவணா, உன் பிரதாபம் உன் பராக்கிரமம் பத்தி எல்லாம் பேசின, மற்றவாளுக்காவது நீ சொல்லிதான் தெரிஞ்சிருக்கும். நீ சொல்லாமலே நான் கண்ணால உன்னோட பிரதாபத்தையும் பராக்கிரமத்தையும் பார்த்துருக்கேனே. எங்க பஞ்சவடியில வந்த மாயமான காமிச்சு என் கணவரையும் லட்சுமணனையும் அந்த இடத்த விட்டு அகத்திட்டு உத்தரம் இல்லாத சமயம் என்னை திருடனாதான் தூக்கிட்டு வந்த, இதுதான் உன் பிரதாபமா? இருந்து நீ அவரோட சண்டை போட்டிருந்தாக்க உன் பராக்கிரமம் என்னன்னு தெரிஞ்சிருக்குமே. அவரோட சண்டை போட பயந்து ஜனஸ்தானத்துல அவர் செய்த அற்புதத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு அவர் முன்னாடி சண்டை போட முடியாதுன்னு பயந்து நீ என்ன அவருக்கு தெரியாம அவர் இல்லாத போது தூக்கின்னு வந்த, இதுதான் உன் பராக்கிரமமா? சரி, அதுதான் போகட்டும்னா, வயசான கழுகத் ஜடாயு உன்னோட வீரமா சண்டை போட்டாரே, நீ என்ன பண்ண? அவரோட ரெக்கைகளை வெட்டி விட்ட. வயசான ஒரு கழுகு அரசனோட ரெக்கைகளை வெட்டி உன் பராக்கிரமத்தை நீ காமிச்சியே, அதனால உன் பராக்கிரமும் பிரதாபமும் நீ எங்கிட்ட வந்து சொல்லாத. அதுக்கு நேர்ல பார்த்தவள்னா அது எந்த லட்சணம்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உன் வீரத்தை பத்தியும் உன் புகழ பத்தியும் எல்லாம் எங்கிட்ட பேசுறத நிறுத்து, ஏன்னா கண்ணால நான் பார்த்தவள். மேலும் அவரோட சண்டை போறதுக்கு தைரியம் இல்லாம என்ன தூக்கின்னு வந்துட்டு இந்த மாதிரி வீரம் பேச நியாயமே இல்லை. நீ என்ன சொன்னாலும் என்ன கெஞ்சினாலும் எனக்கு ராமர் தான் எல்லாம். நான் அவரோட பத்னி, உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன், உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். அதனால புரிஞ்சுக்கோ, உனக்கு நன்மையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு உன் நாட்டுல யாருமே இல்லையா? யாராவது உனக்கு புத்தி சொல்லக்கூடாதா? ஏன்னா நீ பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்க, அதுக்கு பலனா உன் நாடு நகரம் உன் குலம் எல்லாம் அழிஞ்சு போயிடுமே. நீ உயிர் பிழைக்கணும்னா உன் நாடு நகரம் நன்னா இருக்கணும்னா என்னை கொண்டு என் பதி கிட்ட விடு. அவர் தான் எனக்கு சிரேஷ்டம், எனக்கு அவர் தான் எல்லாம். அவர் இல்லாம எனக்கு நானும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது. தர்மம், உன் மனைவிகளை யாராவது எடுத்துட்டு போனாக்க உடனே உன் கோபம் வருமா இல்லையா? அவளை பாதுகாத்து பத்திரமா பார்த்துட்டு இருக்க இல்லையா? அதே மாதிரிதானே மத்தவாளுக்கும் நிலைமை. அப்ப அவாவா மனைவிகளை அவாவா காப்பத்தரைச்ச, நீ எப்படி அவளை இஷ்டத்துக்கு தூக்கிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்தி நிர்பந்தப்படுத்துவ? அதனால புரிஞ்சுக்கோ, நீ செய்யற காரியம் சரியில்லை அப்படி சொல்லிட்டு சாட்டை அடி கொடுக்குற மாதிரி நன்னா சொன்னா எல்லா விவரத்தையும். அவள் சொல்ல 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 ராவணனுக்கு கோபம் கோபமா வருது. அவன் சொல்றான், இந்த 10 மாசம் வராதவன் உன்ன 2 மாசத்துல வருவனா? உனக்கு 2.5 மாசம் தான் கெடு, அதுக்குள்ள நீ என்னோட இஷ்டத்துக்கு இணங்கிடு, இல்லாட்டா உன்னை சமைச்சு எனக்கு சாப்பாடா கொடுத்துருவான். உன் கணவன் உசுரோடு இருக்கானோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அரக்கிகளை பார்த்து, சீதைய சாமதான பேதம் எல்லா வழியிலையும் அவளை எனக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது அப்படி சொல்லிட்டு கட்டளை இட்டுட்டு அவன் பூமி எதிர திரும்பி கிளம்பி போயிட்டான். திரும்பி போன உடனே அந்த ராட்சசிகள் எல்லாம் சேர்ந்து, உனக்கு என்ன வந்தது? ராட்சசனே வந்து ராவணனே வந்து காலில் வந்து விழறான், அவனுக்கு சரி சொல்லிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே, இன்னும் என்ன ராமா ராமான்னு சொல்லி உட்காந்துருக்க? உனக்கு புத்தி ஒன்றும் இல்லையா? நீ எங்க இருக்க? இந்த இடத்துக்கு யாராவது வர முடியுமா? உத்தராலையும் வர முடியாத லங்கையில உட்காந்துருக்க, உன்னை யார் வந்து காப்பாத்த போறான் அப்படி இப்படின்னு அவள் எல்லாம் ரொம்ப இவளை மிரட்டுறான். அப்படியே சென்னாய்களுக்கு நடுவில் இருக்கிற மான்குட்டி மாதிரி தாயார் தவிச்சு நடுங்கிண்டு பயந்து அப்படியே உட்காந்துருக்கா பாவம். அந்த சமயத்துல விபீஷணனோட பொண்ணு திருஷடாய் வந்தா. அவள் விடிகாத்தால நேரத்துல தூங்கியிருக்கா போல இருக்கு, தூங்கினதுல ஏதோ கனவு கண்டிருக்கா. அதை பத்தி அவள் விவரமா சொல்றா. ஏன் மக்குகளா, இந்த தேவிகிட்ட நீங்க சரணடையிறது தான் நல்லது. நான் இப்ப ஒரு கனவு கண்டேன். கனவுல இந்த தேவி அழகா தன் கணவரோட பெரிய வெள்ளை யானையில அப்படியே அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா ராவணன் எல்லாம் இழந்து, நாடு நகரம் எல்லாம் இழந்து, அவனோட உறவுக்கார எல்லாரையும் இழந்து அவன் சகதியில விழுந்து புரண்டுட்டே போயிட்டு இருக்கான். அவன் நிலைமை ரொம்ப மோசமாயாச்சு. இது எனக்கு கனவுல ரொம்ப நன்னா தெளிவா தெரிஞ்சது. அதனால இனிமேலேருந்து இந்த தேவிய மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாத்தையும் வேண்டாம், விட்டுருங்கோ அப்படின்னு அவ சொல்ற. உடனே எல்லாம் பயந்து போயிடுத்துக்கு.
அந்த ராட்சசிகள் எல்லாம் ஐயோ வேண்டாம் இனிமேலேருந்து சொல்லிட்டு அவ வந்து பேசாம அப்படியே படுத்துட்டு தூங்கிட்டான். விடிகாத்தால நேரம் தானே. அந்த சமயத்துல நம்ம தேவிக்கு சீதாமாக்கு ஒரு பயம் மனசுக்குள்ள வந்துருது. 10 மாசமா வராதவன் இந்த 2 மாசத்திலேயே வரப்போறான், அவன் இருக்காரோ இல்லையோ நல்லா ராமணன் சொன்னது ஒரு பயம் வந்துருது. ஆச்சோ நான் இப்ப என்ன பண்ணுவேன், என்னை பத்தி யாருக்கும் தெரியவே இல்லை, யாரு வந்து என்னை காப்பாத்துவான்னு தெரியல, ராமருக்கு என்னை பத்தி விஷயம் தெரியுமானே தெரியலையே, இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் உசுரோட இருக்கிறது வேணுமா அவசியமா, பேசாம உயிரை விட்டுடலா அப்படின்னு நினைச்சிட்டு அவள் உயிரை விடுறதுக்குன்னு எழுந்துக்கிறா. அப்போ சுபசகுணங்கள் எல்லாம் அவளும் ராம கைங்கரியத்துல பங்கெடுத்துக்கணும்னு தாயாருக்கு சுபசகுணமா காமிக்கிறான். அதாவது அவது இடது கண் துடிக்கிறது, இடது தோல் துடிக்கிறது, இடது துளை துடிக்கிறது. பெண்களுக்கு இடது பக்கம் துடிச்சா அவளுக்கு நல்ல காரியம் நடக்க போறதுன்னு அர்த்தம். அந்த சாஸ்திரம் தாயாருக்கும் தெரியும். தேவிக்கு தெரிஞ்ச உடனே என்ன நல்ல சகுனம் வரப்போறது, நான் இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு என்ன நடக்கும்னே தெரியலையே அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கிறச்சே அவ காதல இனிமையா ஒரு குரல் கேட்கறது. அவள் மனசுல நினைச்சுட்டே இருக்கிற அந்த வார்த்தைகள் தான் அழகா அவ காதல ஒலிக்கிறது. யார் இதை ஒலிக்க செய்யறான்னு தெரியலையேன்னு பாக்குறா. என்ன குரல் தெரியுமா அது? ராம 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 சீதாராம். இந்த மாதிரி ஒரு குரல்ல ராமநாமத்தை கேட்டோன்னு அவளுக்கு அப்படியே சிலிர்த்திருது. யார் இப்படி ஒரு குரல் கொடுத்தான்னு அவள் அதிசயமா பாக்குறா. நம்மளுக்கு தெரியும் யார் கொடுத்தான்னு, அத நம்ம தாயார்ட்ட அடுத்த தொடர்ல சொல்லலாம். அவள் ரொம்ப சந்தோஷப்படுவள். நம்ம அடுத்த தொடர் வரைக்கும் காத்துட்டு இருப்போம். ராம் ராம். ஜெய் ராம் ஜிக்கு.